எது ஒன்று உங்களை மெய் மறக்கச் செய்து அந்த பொழுதோடு கரைத்து விடுகிறதோ அதை கலை என்று சொல்லலாம் மொழி அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி அதில் உள்ள கிரியேட்டிவிட்டி யூனிக்னஸ் லைஃப் சைக்கிள் அதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோம் மொழிக்கு அப்புறம் கலை அப்படிங்கிறது இருக்குது கலையை பற்றி சொல்லிட்டா தான் அதுக்கு அடுத்தது நம்ம நுண்கலை பற்றி பேச முடியும் மெய்மரத்தல் அப்படின்னா மைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் தமிழில் இருக்குது தமிழ் வந்து பயன்பாட்டு மொழி ஓவியம் எப்படி பயன்பாட்டு மொழியோ அதே மாதிரி தமிழும் பயன்பாட்டு மொழி அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு பை மரத்தல் பற்றி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பயன்பாட்டு மொழி எப்படி அப்படிங்கிறத பற்றி தமிழில் நாற்காலி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது நான்கு ப்ளஸ் கால் ப்ளஸ் இ அப்படின்னா நாற்காலி அப்படின்னு அர்த்தம் நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இந்த பிரித்த ஒவ்வொரு சொல்லுமே உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லும் இப்போ நான்கு நான்கு அப்படின்னா அது வந்து சமம் நாலு பக்கம் சமம் என்று அர்த்தப்படும் கால் அப்படின்னா அது தரையில் ஊன்றி நிற்பது அப்புறம் நான்கில் ஒரு பகுதி என்றும் அர்த்தப்படும் ஈ அப்படின்னா அது கருவி பெயரை குறிக்கும் விகுதி ஈ என்றால் இருத்தலையும் குறிக்கும் நான்கு ப்ளஸ் கால் ப்ளஸ் இ என்கிறது நாற்காலி இது தமிழில் பயன்பாட்டு மொழி நாற்காலி சொல் அந்த சொல்லை பிரித்தாலும் பயன்படும் சேர்த்தாலும் பயன்படும் அப்படியே இங்கிலீஷில் வந்து இது அப்படியே போய் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா இது பிரிச்சு இருக்குது அந்த பிரிச்சுக்கிற எடுத்த சொல்லக்கூட முடியல இப்படி தான் மேக்சிமம் அடுத்த மொழிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம் இப்போ இந்த இடத்துல மெய் மறத்தல் அப்படின்னா ரெண்டு அறுத்தம் இருக்குது மெயினாக உடம்பு இன்னொன்று உண்மை உங்களுக்கு எது ஒன்று உங்களை மெய் மறக்க செய்து அந்த பொழுதோடு கரைத்து விடுகிறதோ அது கலை அப்படின்னு சொன்னோம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து உங்களுக்கு புல்லரிச்சிருக்கும் எரிச்சுருக்கும் நீங்கள் ஒரு உணர்ந்திருப்பீங்க அப்படியே மெய் சிலிர்த்து புல்லரிச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை மறந்து அந்த பொழுதோடு கரைஞ்சி போயிருப்பீங்க அப்புறம் ஏதாவது ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்ருப்பீங்க சுவைச்சிருப்பீங்க அந்த டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு நாக்கிலேயே இருக்கும் அந்த டேஸ்ட்டு உங்கள் நாக்கில் இருக்கும்போது நீங்கள் உங்களை மறந்துட்டு நீங்கள் அந்த டேஸ்ட்டோடு கரைஞ்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாசனை அத்தர் புணுகு எது வேணாலும் இருக்கலாம் அந்த வாசனை வந்து உங்களை உங்களை வந்து மயக்கிருக்கும் வாசனையில் இருப்பீங்க அந்த பொழுதுல நீங்கள் யாருங்கிறத மறந்துட்டு அந்த பொழுதோடு நீங்கள் கரைஞ்சிருப்பீங்க இசை நல்ல இசை கேட்டிருப்பீங்க ஆ இசையில் நீங்கள் கேட்கும்போது உங்களையும் மறந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரிஞ்சுருக்காது அந்த பொழுதோடு கரைகிறது தான் கலை அப்படியே அடுத்த வந்தீங்கன்னா காட்சி காட்சியில் நீங்கள் கண்ணால் பார்த்து நிறைய இடத்துல பார்த்து உணர்ந்திருப்பீங்க கண் வழியாக பார்த்து இந்த ஐம்புலன்களின் வழியாக தொடு உணர்வு சுவை உணர்வு வாசனை உணர்வு கேட்டல் உணர்வு பார்த்தல் உணர்வு இந்த ஐந்து வழியாக உங்களை மெய் மறத்தல் அந்த மெய் மறந்து எது ஒன்று நிகழ்த்துதோ அதுவே கலை அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னு தெரிய சொல்கிறதில்ல இது எல்லாமே வந்து நேரத்தை கருதியும் அதாவது யூடியூப்பில் நேரம் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிற சேனலில் வர ஒவ்வொரு வரியுமே வந்து உபயோகமாக தான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே தேவையில்லாமல் எதுவுமே சொல்கிறது இல்லை அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல உணரணும் எதுக்கு தேரியாக சொல்கிறோம் அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் வரைகிறதோ சொல்கிறதோ எது வேணுன்னா கிரியேட்டருக்கு வரைகிறது அப்படிங்கிறது செகண்ட் தான் முன்னாடியே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் புரிஞ்சிக்கிறது தான் பார்த்து உணர்ந்து புரிஞ்சிக்கிறது தான் முக்கியங்கிறது தான் இந்த சேனல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது நான் இங்கே எதுக்கு நாங்கள் அவங்கள விதை வாங்கி அதை தாவரமாக ஆகுற வரையும் லைஃப் சைக்கிளை பார்க்க சொன்னப்புனா இந்த ஜென்ரேஷனில் உள்ள எல்லாருமே பொதுவாக இந்த எங்கர் ஜென்ரேஷனில் எல்லாருமே கட்டங்களுக்குள்ளாரையே இருக்காங்க டிவி மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் டேப்பு இதுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்களால வெளி வீடு இதுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க யாருமே வந்து ரெண்டு நொடிக்கு மேலே ஒரு விஷயத்தில் ஊன்றியே இருக்க மாட்டேங்கிறாங்க மொபைலில் அந்த டேப்பை தள்ளுற மாதிரி மொபைலில் அந்த ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையுமே தள்ளிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு அவங்களுக்கு இயற்கை அப்படின்னா என்னென்னு தெரியல உண்மை என்னாலும் தெரியல இயற்கையோடு உணர்ந்தீங்கன்னா தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் விதையை நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து உங்களை இயற்கையோடு இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம் கட்டாங்கலேயே வாழ்ந்துகிட்ருக்கவங்களுக்கு ஒரு பவர் கட்டு கூட மின்சாரம் இல்லைன்னா அப்படியே சம்பிச்சிட்றாங்க குழந்தைங்கள பார்த்து எங்கே போனாலும் கையில் சார்ஜரும் டேப்பும் தான் மொபைல் தான் தூக்கிட்டு போகுது வழியே பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை யாரும் பேசுகிறதே இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள உயிராக கூட யாரும் மதிக்கிறதே இல்லை அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறது கூட குறைஞ்சி போயிடுச்சு இதெல்லாம் தாண்டி அதுக்காக தான் நாங்கள் ஒரு உயிரோடு பேசணும் உயிர் உயிரோடு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை பக்கம் அவங்கள எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் விதையை வாங்கி விதைச்சி அதை வளர்க்க சொன்னது நீங்கள் கிரியேட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கையோடு இருக்கிறது தான் இந்த விதை விதைக்க சொல்லி வரைய சொன்னால் நிறைய பேர் வரைஞ்சி அனுப்பிச்சிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் படத்தை நீங்கள் அந்த வரைஞ்ச படத்தை தான் பார்க்குறீங்க நீங்கள் நிறையா பார்த்து உள்வாங்கி வரைய முயற்சி பண்ணிங்கன்னால் கிரியேட்டர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு சீக்கிரம் நாம் ரீச் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக ஃபுல்லாக நிறையா சொல்லான்னு இருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்